பிரபா. நீள்வட்ட முகமும் அழகான தோற்றப்பொழிவும் வசீகரிக்கும் புன்னகையும் மீன் போன்ற கண்களையும் கொண்டிருந்த போதிலும் நடித்தால் கதாநாயகியாகத்தான் நடிப்பேன் என்ற பிடிவாதம் எல்லாம் கொள்ளாமல் தான் அதிகமான உயரம் கொண்ட பெண்ணில்லை, மிகப்பெரிய பர்சனாலிட்டியும் இல்லை என்ற மனப்பான்மையுடன் தீர்க்கமான முடிவெடுத்து திரையுலக வாழ்க்கையில் கிடைத்த வேடங்களை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்ட பழம்பெரும் நகைச்சுவை நடிகையாவார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் நகைச்சுவை, வில்லி, குணச்சித்திரம் என 1400 படங்களுக்கு மேல் நடித்து முத்திரை பதித்து வெற்றி வாகை சூடிய இவர் கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜிஆர், தமிழ் நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் ஆகியோரால் நாடக உலகில் வளர்த்திருக்கப்பட்டவரும் கூட. நடிப்பை தாண்டி இயற்கையையும் கடவுளாக பாவித்து அவற்றை மிகவும் நேசிக்கும் பழக்கம் கொண்டவரான ரமா பிரபா அவர்கள் குடும்பத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்ததோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்தித்தவர் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த தகவலாக இருந்தாலும் இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் அது குறித்து அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள், தமிழ் சினிமாவிற்குள் இவர் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, தாய் தந்தை இருந்தும் அத்தை மாமா அரவணைப்பில் வளர்ந்தது எதனால், 14 வயதிலேயே குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் ரமா பிரபா அவர்களை தூக்கி சுமக்க வேண்டிய நிலை எதனால் வந்தது, திரைத்துறைக்குள் வந்து மிகவும் பிஸியாக பயணித்து வந்த நேரத்தில் நடிகர் சரத்பாபு அவர்களுடனான தொடர்பு எப்படி ஏற்பட்டது, திருமணமே செய்து கொள்ளாமல் அவருடன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், பிறகு அவரை விட்டு பிரிய காரணமாக இருந்த நிகழ்வு என்ன, இருவரின் பிரிவிற்கு பிறகு ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொண்ட குற்றச்சாட்டுகள் என்ன, தற்போது எப்பேற்பட்ட வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த இணையில்லா நகைச்சுவை நாயகியின் தெரியாத வாழ்க்கை நிகழ்வுகளை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ் நாடக உலகினரால் வளர்த்தெடுக்கப்பட்ட அற்புத நடிகையான ரமா பிரபா அவர்கள் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் அருகே உள்ள கதிரி என்ற கிராமத்தில் 1946 அக்டோபர் 5 கெங்குச்செட்டி கொட்டிச்சின்னம்மா தம்பதியருக்கு மகளாக சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவருடன் பிறந்தது 13 சகோதர சகோதரிகள் ஆவர். ரமா பிரபாவின் தந்தைக்கு என்று கதிரியில் சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்ததால் அதில் அவர் விவசாயம் செய்து வந்துள்ளார். அதிகமான குழந்தைகளை கொண்ட மிகப்பெரிய குடும்பம் என்பதால் விவசாயத்தில் வந்த வருமானத்தை வைத்து அவரால் மொத்த குடும்பத்தையும் பராமரிக்க முடியாமல் மிகுந்து சிரமப்பட்டுள்ளார். இந்த நேரத்தில் கெங்குச்செட்டி அவர்களின் தங்கையான ராஜமா என்பவருக்கு திருமணமாகி நீண்ட காலம் அவர் குழந்தையே இல்லாமல் இருந்ததால் தன் அண்ணனிடம் இருக்கும் 13 குழந்தை செல்வங்களில் ஒன்றை தனக்கு தத்து தரும்படி கேட்க அவரும் அக்குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள சிரமங்களை அறிந்து அப்போது பிறந்த 1 வயதே ஆகியிருந்த தன் மகள் ரமா பிரபாவை எடுத்துச் சென்று வளர்த்துக் கொள்ளும்படி கொடுத்துள்ளார். ராஜமாவின் கணவர் கிருஷ்ணதாஸ் முகர்ஜியும் வங்காளியாக இருந்தாலும் அவர் வேலை பார்த்தது என்னவோ தமிழ்நாட்டில் மலைகளின் ராணி என்று அழைக்கப்பட்ட ஊட்டியில்தான். அதிலும் மைக்காவை வெட்டி எடுத்து விற்பனைக்கு அனுப்பும் தொழில் செய்து வந்ததால் மனிதவாடையே இல்லாத ஊட்டியின் காட்டு பகுதியில் வசித்து வந்த ராஜமாவும் கிருஷ்ணதாஸ் முகர்ஜியும் மிகுந்த சந்தோஷத்தோடு ரமா பிரபாவை தன் மகளாக பாவித்து ஊட்டிக்கு அழைத்துச் சென்று அந்த காட்டு பகுதியிலேயே வளர்த்துள்ளனர். அதிலும் தொழில் நிமித்தமாக அவர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்குள்ளேயே நெய்வேலி, கூடலூர் என பல ஊர்களுக்கும் செல்ல நேர்ந்ததால் ரமா பிரபா அவர்களின் குழந்தை பருவம் முழுவதும் தமிழ்நாட்டிலேயேதான் கழிந்தது. இதற்கிடையில் மாமா கிருஷ்ணதாஸ் அவர்களின் சொந்த ஊரான கல்கத்தாவிற்கும் அவ்வப்போது பயணப்பட்டு வந்த ரமா பிரபாவிற்கு பள்ளி படிப்பு என்பதே அறவே இல்லையாம். காரணம், ஊட்டியின் அந்த காட்டு பகுதியில் சிறுமியான ரமா பிரபாவை தனியாக பள்ளிக்கு அனுப்பி வைப்பதற்கான வசதி வாய்ப்புகள் அப்போது இல்லை என்பதால் தான். இருந்தும் இவர்களது தாய்மொழி தெலுங்காக இருந்த போதிலும் வீட்டிலேயே தமிழை தவிர வேறு எந்த மொழிகளும் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லையாம். அதிலும் தமிழ் மொழியும் பேசும் அளவில் மட்டுமே கற்றுத்தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரமா பிரபா அவர்கள் தன் சுய விருப்பத்தின் பேரில் அம்புலி மாமா என்ற தமிழ் பத்திரிகையை பார்த்து தமிழையும், சந்த மாமா என்ற பத்திரிகையை பார்த்து தெலுங்கையும் எழுத்துக்கூட்டி வாசிக்க கற்றுக்கொண்டாராம். இப்படிப்பட்டவர் குழந்தை பருவத்தில் இருந்து தனது பெற்றோர்கள் யாரென்றே தெரியாமல் அத்தை மாமாவையே அப்பா அம்மா என்று நினைத்து காலங்களை நகர்த்தி வந்த ரமா பிரபா அவர்களின் வாழ்க்கையில் திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத நிலையில் பேரிடியாக ஒரு நிகழ்வு நடந்து அவரது வாழ்க்கையே புரட்டி போட்டது. அதுதான் தந்தை ஸ்தானத்திலிருந்து ரமா பிரபா அவர்களை மிகவும் அன்போடு வளர்த்து வந்த மாமா கிருஷ்ணதாஸ் அவர்களின் மறைவு. ரமா பிரபா அவர்களுக்கு 13 வயது இருக்கும் பொழுது அவர் இறந்துவிட அத்தை ராஜமாவும் ரமா பிரபாவும் செய்வதறியாது தவித்து போய் ஊட்டியிலிருந்து சென்னையை நோக்கி பயணப்பட்டு வந்துள்ளனர். சென்னை வந்த பிறகுதான் தனது உண்மையான பெற்றோர்கள் யார் என்ற விவரம் ரமா பிரபா அவர்களுக்கு தெரிய வந்து இவ்வளவு காலம் நம்மளை வளர்த்தவர்கள் அப்பா அம்மா இல்லை, அவர்கள் அத்தை மாமா என்பதையே தெரிந்து கொண்டாராம். பிறகு
தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் பழக ஆரம்பித்த அடுத்த ஓராண்டிலேயே மற்றொரு பேரிடியாக தந்தை கெங்குச்செட்டி அவர்களும் மறைந்து போக மொத்த குடும்பமும் செய்வதறியாது தவித்து நின்றுள்ளது. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்தரத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்பட்டு இனி நாம் தான் ஏதாவது செய்திகளை கரை சேர்க்க வேண்டும், அதற்கு சினிமாவில் நுழைந்தால்தான் முடியும் என்று நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தாராம். அப்படி வாய்ப்பு தேடி சென்ற 14 வயதில் நிரம்பியிருந்த ரமா பிரபாவிற்கு அப்போது தமிழ் நாடக உளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நாடக காவலரான ஆர் எஸ் மனோகர் மற்றும் கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜிஆர் ஆகியோர் தங்களது நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி அவர் ஒரு திறமையான நடிகையாக வளர்த்திருக்கப்பட காரணமாக இருந்துள்ளனர். அதிலும் ஆரம்பத்தில் நாடகங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்தவருக்கு சிறிது நாட்களிலேயே முதன்மை கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து முன்னேறிச் செல்லவே அதுவே அவரது திரையுலக பிரவேசத்திற்கு காரணமாகவும் இருந்துள்ளது. இந்த நேரத்தில் ரமா பிரபா பெரிய நிறுவன நாடக குழுக்களில் மட்டுமல்லாது பொருட்காட்சிகளில் நடத்தப்படும் சிறு நாடக குழுக்களிலும் நடித்து வந்ததால் அப்போதே நடிகை கே ஆர் விஜயாவுடன் நல்ல அறிமுகமும் நெருங்கிய நட்பும் ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி நாடகங்களில் நடித்து வந்த ரமா பிரபாவின் நடிப்பை தொடர்ந்து பார்த்து ரசித்து வந்த கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டை இயக்குநர்கள் தாங்கள் அப்போது இயக்க இருந்த சர்வர் சுந்தரம் என்ற படத்தில் இரண்டு பாடல்களுக்கு நடனமாடும் வாய்ப்பை வழங்கினர். 1964 ஆண்டு ஆர் முத்துராமன், நாகேஷ், கே ஆர் விஜய் ஆகியோர் நடித்து வெளிவந்த இப்படத்தில் ராதாவாக வரும் கே ஆர் விஜயாவின் தோழிகளில் ஒருவராக வந்து நடித்திருந்தார். படத்தின் துவக்கத்தில் மாமல்லபுரம் சிற்பங்களுக்கிடையே கதாநாயகியும் அவளுடைய தோழிகளும் ஆடி பாடுவது போல் வரும் பாடல் காட்சியான சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற பாடலில் முகம் காட்டாமல் கூடு நடன பெண்களில் ஒருவராக ஆடியிருப்பார். அதுபோல் இதே படத்தில் பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோரது குரலில் வரும் மற்றொரு பாடலான பாட்டொன்று தருவார் பாடவியம்மா என்ற பாடலில் கே ஆர் விஜயா மற்றும் அவரது தோழிகளாக வரும் உதய சந்திரிகா, எல் காஞ்சனா, சாந்தா ஆகியோருடன் இணைந்து ஆடி பாடி நடித்திருப்பார். மடித்து கட்டிய இரட்டை பின்னல், பாவாடை, நீண்ட டாப்ஸ், துப்பட்டா அணிந்து கொண்டு ஒயிலான இளம் பெண்ணாக மிக அழகாகவே தோன்றி நடனமாடி ரசிக்க வைத்திருப்பார். இருந்தும் இப்படத்திற்கு பிறகு பெரிதாக வாய்ப்புகள் வராத நிலையில் 1966 ஆண்டு இவரது திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் விதமாக இரண்டு வாய்ப்புகள் ரமா பிரபா அவர்களை தேடி வந்தது. அதுதான் தமிழில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த செல்வம் திரைப்படமும், அதே ஆண்டில் தெலுங்கில் கிருஷ்ணம் ராஜு என்பவர் நடித்து வெளிவந்த சிலக்கா கோரிங்கா என்ற படமும் ஆகும். இதில் சிலக்கா கோரிங்கா என்ற தெலுங்கு படத்தில் தெலுங்கின் பிரபல நகைச்சுவை நடிகரான பத்மநாபன் என்பவருக்கு ஜோடியாக நகைச்சுவை நடிகராக தோன்றிய ரமா பிரபாவிற்கு தெலுங்கில் அறிமுகமான முதல் படமே நல்ல தொடக்கமாக அமைந்து நல்ல பெயரையும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட இப்படத்தில் நடிக்கும் பொழுது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரமா பிரபாவால் தமிழில் வசனம் பேச முடிந்த அளவிற்கு தெலுங்கில் வசனம் பேச முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டாராம். இருப்பினும் ரமா பிரபா சொல்வதை கற்புறம் போல் கப்பென பிடித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் என்பதனாலும் திறமையான நடிகை என்பதனாலும் இவரை விட்டுவிடக் கூடாது என்று படக்குழுவினர் வசனங்களை பேசுவதற்கு நன்கு கற்றுக் கொடுத்து நடிக்க வைத்தார்களாம். இதனாலேயே இவரது சிறப்பான நடிப்பு திறனையும் திறமையையும் கண்டு முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு தெலுங்கில் தொடர்ந்து நகைச்சுவை நடிகையாக நடிப்பதற்கான நிறைய பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்து அப்போது தெலுங்கில் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்த பலருடன் ஜோடியாக நடித்ததோடு ராஜபாபு என்ற நகைச்சுவை நடிகருடன் மட்டும் 100 படங்களுக்கு மேல் இணைந்து நடித்து மிகச்சிறந்த நகைச்சுவை ஜோடி என்ற பட்டத்தை தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் பெற்றுள்ளார். தெலுங்கு திரையுலகில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் படம் எடுக்க துவங்கும் போதே கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பாகவே ரமா பிரபா ராஜபாபு ஜோடியை முதலில் ஒப்பந்தம் செய்துவிட்டுத்தான் மற்றவர்களை ஒப்பந்தம் செய்வார்களாம். அந்த அளவிற்கு மிகவும் பிஸியான பிரபலமான ஜோடியாக இருந்து வந்த இவர்களுக்கு ஏற்றாற் போலவே தெலுங்கு திரையுலகின் பிரபல எழுத்தாளரான அப்லாச்சாரியார் என்பவரும் ரமா பிரபா ராஜபாபு என்ற ஜோடிக்காகவே ஏராளமான படங்களின் நகைச்சுவை பகுதியை எழுதி கொடுத்தாராம். இப்படி ராஜபாபு மட்டுமின்றி தெலுங்கின் முன்னணி நகைச்சுவை நடிகர்களான ரோளங்கி, அல்லு ராமலிங்கையா, ரமண ரெட்டி, கதாநாயகர்களான சோபன் பாபு, கிருஷ்ணா, ராமகிருஷ்ணா ஆகியோருடன் நடித்து நகைச்சுவையிலும் ஒரு கலக்கு கலக்கினார். 1966 தெலுங்கில் ஆரம்பித்த இவரது திரைப்பயணம் சுமார் 30 ஆண்டுகள் நீடித்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பித்த புதிதில் வாயை திறந்தால் தெலுங்குக்கு பதிலாக தமிழ் வார்த்தைகள் தான் அதிகமாக வெளிப்படுமாம். இருந்தும் இவை அனைத்தையும் மீறித்தான் தெலுங்கு திரையுலகம் இவரை அப்போது ஏற்றுக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் தெலுங்கு திரையுலகில் நுழைந்த அதே நேரம் தமிழிலும் ரமா பிரபா அவர்களுக்கு நல்ல அறிமுகம் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா ஆகியோருடன் இணைந்து நடித்து வெளிவந்த செல்வம் திரைப்படம் மூலம் அமைந்தது. இப்படத்தில் கதாநாயகன் சிவாஜிக்கு வள்ளி, ரத்னா என்று வரும் இரண்டு முறை பெண்களில் இரண்டாவது முறை பெண்ணாக ரத்னா எனும் கதாபாத்திரத்தில் இரண்டாம் நிலை கதாநாயகியாக சற்றே அசட்டுத்தனமிக்க பெண்ணாக தோன்றி மிக அற்புதமான நடிப்பை வழங்கியிருந்தார். புதுமுக நடிகை என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிகச்சிறப்பாக நடித்திருந்த ரமா பிரபா இப்படத்தில் அறிமுக காட்சியிலேயே நாய்க்குட்டிகளை கொழு பொம்மை போன்று மாடி படிக்கட்டுகளில் அடுக்கி வைத்துக் கொண்டு கையில் பிரம்புடன் லில்லி லல்லி, ஜிம்மி ஜிக்கி, லூசி ரோசி ராணி என்று எல்லார் ஈஸ்வரின் குரலில் வரும் பாடலில் ஆடி பாடுவதே கொள்ளை அழகாக இருக்கும். அன்றைய நாட்களில் இப்பாடல் இலங்கை வானொலிகளில் ஒலிக்காத நாட்களே இல்லை என்னும் அளவுக்கு மிக பிரபலமானதோடு ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட பாடலாகவும் அமைந்தது. இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு திரும்பி பார்க்க
எதிர்பார்த்து கூட நேரமில்லாமல் முன்னேற்ற பாதையை நோக்கியபடியே அவரது திரைப்பயணம் பயணிக்க ஆரம்பிக்க அதற்கு ஏற்றாற்போல் தொடர்ந்து அப்போதைய முன்னணி இயக்குநர்களாக இருந்த சி வி ஸ்ரீதர், பி மாதவன், வியட்நாம் வீடு சுந்தரம் போன்ற இயக்குநர்களின் இயக்கத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தன. அதன்படி ஜெய்சங்கர், நாகேஷ், கே ஆர் விஜயா நடித்து வெளிவந்த பட்டணத்தில் பூதம் படத்தில் நாகேஷ் அவர்களுக்கு ஜோடியாக சரோஜா என்னும் கதாபாத்திரத்திலும், எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்து வெளிவந்த புதிய பூமி படத்தில் கண்ணம்மாவாக வரும் ஜெயலலிதாவிற்கு தோழியாக மாரி என்னும் கதாபாத்திரத்திலும், சாந்தி நிலையம் படத்தில் வெகுளி பெண்ணாக கீதா என்னும் கதாபாத்திரத்திலும், எங்கிருந்தோ வந்தால் படத்தில் பார்வதி என்னும் கதாபாத்திரத்திலும், வியட்நாம் வீடு படத்தில் மாலா என்னும் கதாபாத்திரத்திலும் என வரிசையாக நடித்தவர் தொடர்ந்து உத்தரவின்றி உள்ளேவா, இருளும் ஒளியும், வசந்த மாளிகை, ராமன் தேடிய சீதை, காசியதான் கடவுளடா, நவாப் நாற்காலி போன்ற படங்களிலும் தனக்கான தனி முத்திரையை பதித்தார். இதில் பெரும்பாலான படங்களில் நாகேஷ் அவர்களுக்கு ஜோடியாக இணைந்து நடித்ததனால் தெலுங்கில் எப்படி ராஜபாபு ரமா பிரபா ஜோடி ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டதோ, அதுபோலவே தமிழில் நாகேஷ் ரமா பிரபா இணை பெரிய அளவில் ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஜோடியாக பார்க்கப்பட்டது. இதில் 1968 ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆர் அவர்களின் புதிய பூமி படத்தில் பெண் வாடையே கொஞ்சமுமாகாத ஆஞ்சநேய பக்தனாகவும் பிரம்மச்சாரியாகவும் வரும் நாகேஷ் அவர்களை தன் அன்பால் காதலில் விழவைக்கும் முறைப்பெண் வேடத்தில் நடித்தவர் படத்தின் ஆரம்பத்திலேயே தன் தோழியான ஜெயலலிதாவுடன் சேர்ந்து நான்தாண்டி காந்தி, நல்லமுத்து பேத்தி என்ற சடுகுடு பாணியில் அமைந்த பாடலுக்கு நடனமாடி ரசிக்க வைத்திருந்தார். அதேபோல் சாந்தி நிலையம் படத்திலும் தாய் தந்தையை இழந்து சித்தப்பாவின் ஆதரவில் வளரும் செல்வச்சீமான் வீட்டு குழந்தைகள் ஐவரில் மூத்தவராக துடுக்குத்தனமும் துருதுருப்பும் நிறைந்ததாக தோன்றுவதுடன் நாகேஷை காதலிப்பதாக சொல்லி மிரள வைக்கும் காட்சிகளில் நடிப்பில் மிளர்ந்திருப்பார். இப்படத்தில் இவருவருக்கும் கண்கள் தேடுவது, உள்ளம் நாடுவது என்ற பாடல் காட்சியும் உண்டு. இது மட்டுமின்றி 1972 ஆண்டு சி வி ராஜேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் ஜெய்சங்கர், லட்சுமி, நாகேஷ் நடிப்பில் முழுநீள நகைச்சுவை படமாக வெளிவந்த நவாப் நாற்காலி படத்தில் ஆங்கிலோ இந்திய நர்ஸ் கிறிஸ்டியாக வந்து அமர்களப்படுத்தியிருந்ததோடு நாகேஷ் அவருடன் இணைந்து கொச்சையாக தமிழ் பேசி அவர் அடிக்கும் லூட்டிகள் நம்மை விழா நோக சிரிக்க வைக்கும்படியாக இருக்கும். அதிலும் இப்படத்தில் இந்த ஜோடிக்கென்று கடற்கரையில் சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான் என்று பாடல் காட்சி வைக்கப்பட்டு அதில் தங்களது தேர்ந்த நடிப்பால் அனைவரையும் மயக்கியிருப்பர். அது மட்டுமின்றி நேசமணி பொன்னையா என்ற ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் ஏற்றிருக்கும் பாத்திரத்தின் பெயரை சரியாக உச்சரிக்க தெரியாமல் நாசமானி போனியா என்று ரமா பிரபா கொஞ்சலாக உச்சரிக்கும் காட்சிகள் அன்று ரசிகர்களை சிரிப்பு மலையில் நனைய வைத்தன. இப்படி இத்தனை படங்களில் நாகேஷ் அவருடன் இணைந்து நடிப்பில் அசத்தி இருந்தாலும் தமிழ் திரையில் நாகேஷ் ரமா பிரபா ஜோடி நகைச்சுவையின் உச்சம் தொட்ட படம் என்றால் என் சி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சித்ராய கோபு அவர்களின் நகைச்சுவை ததுமும் எழுத்தில் 1971 ஆண்டு வெளிவந்த சக்கை போடு போட்ட உத்தரவின்றி உள்ளேவா படத்தை சொல்லலாம். நாகேஷ், வெண்ணிராடை மூர்த்தி, மாலி, சச்சு, சுந்தரிபாய் என ஒரு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இப்படத்தில் ஒரு விபத்தில் பழைய நினைவுகளை இழந்து பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்துக்கே சென்றுவிடும் ஆண்டாள் என்னும் கதாபாத்திரத்தில் வந்து நடிப்பில் அதகளப்படுத்தியிருப்பார். பேருந்து பயணம் ஒன்றர்களை சந்திக்கும் ரமா பிரபா அவரை வீடு வரை பின்தொடர்ந்து தன் மணாளனாக நினைத்து நாதா என்று அழைக்கும் காட்சியில் அவரின் நடிப்பு உச்சம் பெற்ற ஒன்றாகவே இருக்கும். அதிலும் இக்கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரமா பிரபாவின் புகழ் என்னும் கொடி தமிழ் திரையில் ஓங்கி உயர பறந்தது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டாள் என்னும் கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நடித்து அனைவரையும் ரசிக்க வைத்திருப்பார். உத்தரவின்றி உள்ளேவா படமும் ஆண்டாள் கதாபாத்திரமும் தமிழில் எந்த அளவிற்கு ரமா பிரபாவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தனவோ அதே அளவிற்கு அவரது சொந்த வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்களையும் வாழ்க்கை சிக்கல்களையும் ஒன்றாகவே கொண்டு வந்து சேர்த்தது. அதுதான் உத்தரவின்றி உள்ளேவா படத்தின் தெலுங்கு தயாரிப்பில் ஏற்பட்ட நஷ்டமும் சரத்பாபுடனான சந்திப்பால் ஏற்பட்ட மன வாழ்க்கை கஷ்டங்களும். தமிழில் உத்தரவின்றி உள்ளேவா படம் வெளிவந்து சக்கை போடு போட்டு வெற்றி கண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கில் விந்தையில்லு சாண்டோகோலு என்ற பெயரில் சொந்தமாக தயாரிக்க முடிவு செய்து தமிழில் ரவிச்சந்திரன் ஏற்றிருந்த கதாநாயகன் வேடத்தை தெலுங்கில் சரத்பாபு வைத்து எடுத்தார். நாகேஷ் அவர்கள் நடித்திருந்த வேடத்தில் தன்னுடன் தெலுங்கில் அதிகமாக படங்களில் ஜோடியாக நடித்த நகைச்சுவை நடிகர் ராஜபாபுவையும், சச்சி ஏற்றிருந்த வேடத்தில் ஜெயமாலினியையும், ஆண்டாள் வேடத்தில் ரமா பிரபாவுமே நடித்திருந்தனர். ஆனால் தமிழை விட தெலுங்கு பதிப்பில் நிறைய மாற்றங்கள் செய்து தமிழில் கலர் படமாக வெளிவந்ததை தெலுங்கில் கருப்பு வெள்ளையிலும், ஆண்டாள் கதாபாத்திரத்தை தவிர மற்றவர்கள் ஏற்றிருந்த வேடங்களில் சிறிது சிறிது மாற்றங்களும் செய்து எடுத்து படம் வெளிவந்த முதல் நாள் அன்று மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு திரையரங்கு முழுவதும் கூட்டம் வழிந்ததாம். அடுத்த நாளே அத்தனை கூட்டங்களும் காணாமல் போனது என்று அன்றைய பத்திரிகைகள் பலவிதமான விமர்சனங்களை வைத்து எழுதியதாம். இதனால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு படத்துக்காக செலவு செய்த பணத்தை கூட மீட்க முடியாமல் கடனாளியாக மாறிப்போனாராம் ரமா பிரபா. இந்த நேரத்தில் மிகுந்த மனவேதனையில் இருந்தவருக்கு ஆறுதலாக சரத்பாபு அவர்களின் நட்பு அமைய அந்த நட்பே சிறிது நாட்களில் காதலாக மாறி 1974 இருந்தே திருமணம் செய்து கொள்ளாமல் இருவரும் ஒரே வீட்டில் வாழத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இன்னொருபுறம் இருவரும் திருமணம் செய்து கொண்டுதான் வாழ்ந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுதான் தங்களது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துள்ளனர். சரத்பாபு நடிக்க வருவதற்கு முன்பாகவே ரமா பிரபா தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் கோலச்சு கொண்டிருந்த சீனியர் நடிகை மட்டுமல்லாது
சரத்பாபுவை விட 4 வயது மூத்தவரும் கூட. ஆனாலும் அது ஒரு பிரச்சனையாகவே அவர்களுக்குள் எப்போதும் எழவில்லை. இருந்தும் இது குறித்து அன்றைய பத்திரிகைகளிலும் பொது வெளியிலும் கேள்விகள் எழுந்தபொழுது ராமனை விட சீதை வயதில் மூத்தவள் என்று மிக துணிச்சலாகவும் தைரியமாகவும் பதில் சொல்லி எல்லோரின் பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாராம் ரமா பிரபா. பிறகு சரத்பாபு தமிழ் தெலுங்கு ஆகியவற்றில் கொஞ்சம் பிஸியாக மாறிய பிறகு தன் நடிப்பு தொழிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்ட ரமா பிரபா வீட்டில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் கணவர் சரத்பாபுவுக்காக தன் கைப்படவே சமைத்து படப்பிடிப்பு தளங்களுக்கு எடுத்துச் சென்று அவருக்கு பரிமாறி சந்தோஷப்படுவாராம். இப்படி 14 ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாகவும் அன்னோன்யமாகவும் வாழ்ந்த இந்த தம்பதிகளின் வாழ்க்கையில் யார் கண்பட்டதோ எங்கு பிசுறு தட்டியதோ தெரியவில்லை. இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அடிக்கடி பிரச்சனைகள் எனவே ஒரு கட்டத்தில் பிரிந்து விடலாம் என முடிவு செய்து 1988 நிரந்தரமாக பிரிந்தனர். எல்லாம் ஒரு விபத்து போல எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் நடந்து முடிந்து அதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து கிட்டத்தட்ட நடிகர் திலகம் சாவித்திரி நிலைமைதான் ரமா பிரபா அவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த சமயம் தெலுங்கில் சரத்பாபுவுடன் இணைந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை தொழில் மீது காட்டக்கூடாது என்று நடிப்பு தொழில் மீது கொண்ட பக்தி மற்றும் பற்றுதல் காரணமாக முடித்துக் கொடுக்கப்பட வேண்டிய படங்கள் அனைத்தையும் இருவரும் ஒன்றாக இணைந்து தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நடித்துக் கொடுத்தார்களாம். இந்நிகழ்வை இன்றும் தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்தவர்கள் வியந்து பேசுவார்களாம். அப்படிப்பட்ட அற்புதமான உடல்நலங்களை கொண்ட ரமா பிரபா அவர்கள் சரத்பாபுவுடனான விவகாரத்துக்கு பிறகு மிகுந்த பண நெருக்கடிக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி தனது நடிப்பு தொழிலிலும் பெரிதாக கவனம் செலுத்த முடியாமல் அதனால் புகைப்பழக்கத்திற்கும் அடிமையாகியுள்ளார். பின்னர் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் முழுவதையும் செலுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டும்தான் முடியும் என்று சாய்பாபா தொடர்பான நூல்களை படிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாராம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக துயரமும் வேதனையும் மிக்க அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெளிவந்த ரமா பிரபா 5 ஆண்டுகால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கலாம் என நினைத்து முயற்சித்த போது அவருக்கு முதலில் வாய்ப்பு அளித்தவர் தெலுங்கு திரையுலகின் பிரபல இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ணா வம்சி என்பவர்தானாம். அவர் அளித்த அந்த வாய்ப்பால் தொடர்ந்து அடுத்தடுத்து தெலுங்கு திரையுலகில் இருந்து நிறைய பட வாய்ப்புகள் வர அவற்றையெல்லாம் ஏற்று நடிப்பதில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார். அதன்படி 2002 தெலுங்கில் லாகிரி லாகிரி லாகிரிலோ என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான ஆந்திர அரசின் உயரிய விருதான நந்தி விருதை பெற்றுள்ளார். அதேபோல் தமிழில் ஆச்சி மனோரமா அவர்களை போன்று மலையாளத்தில் சுகுமாரியை போன்று தெலுங்கு திரையுலகில் நகைச்சுவையில் மிளர்ந்த ரமா பிரபா அவர்களுக்கு பத்மஸ்ரீ போன்ற மத்திய அரசின் எந்த விருதுகளும் வழங்கப்படாதது உண்மையிலேயே அவரது ரசிகர்களுக்கு வருத்தமான ஒன்று. ரமா பிரபா நாடகத்துறையில் இருந்து திரைப்படத்துறைக்கு வந்ததாலோ என்னவோ திரைப்படங்களை விட நாடகங்களின் மீதுதான் பெரும் பித்து அவருக்கு இருந்துள்ளது. அதற்காக ஒரு நாடக குழுவையும் ஆரம்பித்து அதில் கோடலு காவாளி அதாவது மருமகள் தேவை போன்ற எண்ணற்ற நாடகங்களை பலமுறை மேடையேற்றி சிறப்பாக நடத்தியும் வந்துள்ளார். இப்படி சினிமா நாடகம் என மாறி மாறி எல்லோரும் பார்த்து பொறாமைப்படும்படியான திறமையான நடிகையாக வளம் வந்த ரமா பிரபா அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் பொது வெளியிலும் தெலுங்கு திரை பிரபலங்களிடமும் நிறையவே அவமானங்களையும் மனவேதனைகளையும் சந்தித்துள்ளாராம். காரணம், ஏற்கனவே ரமா பிரபா நன்கு நடித்து புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே தெலுங்கு திரையுலகில் நிறைய பேருக்கு இவரை பிடிக்காதாம். ஏனென்றால் இடம் பொருள் ஏவல் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் ஒருவர் தன்னிடம் வந்து பேசும் பொழுது மனதில் பட்டதை வெளிப்படையாகவும் வெகுளித்தனமாகவும் முகத்திற்கு நேராக பேசிவிடும் பழக்கம் உள்ளவர் என்பதால் தானாம். எது எப்படி இருந்தாலும் எஸ்வி ரங்காராவ் நாகேஸ்வர ராவ் தொடங்கி இவரை நேசிக்கவும் இவரின் நடிப்பு திறமையை பாராட்டி வாய்ப்பளிக்கவும் உற்சாகப்படுத்தவும் இவருக்கென்று ஒரு கூட்டம் இன்றும் தெலுங்கு திரையுலகில் உள்ளது என்றால் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றுதான். அதற்கு எடுத்துக்காட்டாக ரமா பிரபா அவர்கள் நாகேஸ்வர ராவ் அவர்களுடன் அதிகமான படங்களில் நடித்து அவரது மனதிற்கு மிகவும் நெருக்கமான சகோதரியாக இருந்து வந்ததால் தான் இறப்பதற்கு முதல் நாள் கூட அவர் பண நெருக்கடியில் இருக்கிறாரோ என்று நினைத்து தான் சொந்தமாக தயாரித்த படம் ஒன்றில் டப்பிங் பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதற்காக கையில் 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஹைதராபாத்திற்கு வர சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருந்தாராம். ஆனால் அடுத்த நாள் டப்பிங்கிற்காக காத்துக் கொண்டிருந்த ரமா பிரபாவிற்கு அவரின் மறைவு செய்திதான் காதில் எட்டியதாம். இச்செய்தியை கேட்ட ரமா பிரபா உடனே அங்கிருந்து கிளம்பி நாகேஸ்வர ராவ் அவர்களின் உடலை பார்க்க சென்ற இடத்தில் மூத்த நடிகை என்று கூட பார்க்காமல் வருபவர்களை சரியான வழியில் அனுப்பி வைப்பதற்காக நின்று கொண்டிருந்த வளர்ந்து வரும் நடிகர்கள் கலைஞர்கள் சிலர் ரொம்பவே மனம் நோகும்படி அவமானப்படுத்தி அவரை அனுப்பி வைத்தார்களாம். இந்நிகழ்வை ஒரு முறை சமூக வலைதளத்திற்கு அளித்திருந்த பேட்டி ஒன்றில் தெரிவித்து வருத்தப்பட்டிருந்தார் ரமா பிரபா. இப்படி பல அவமானங்களையும் வழிகளையும் சந்தித்த ரமா பிரபா தமிழ் தெலுங்கு தவிர 5 ஹிந்தி படங்களிலும் நடித்து அங்கும் சிறிது காலம் கோலோச்சி எல்லோராலும் பாராட்டப்படும்படியான நகைச்சுவை நடிகையாக வளம் வந்தவர். தற்போது நாடகம் திரைவாழ்க்கை ஆகியவற்றிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த சென்னை பின் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழிகாட்டிய ஹைதராபாத் என அனைத்து இடங்களையும் புறக்கணித்துவிட்டு தான் பிறந்த ஊருக்கு அருகே உள்ள மதனம்பள்ளிக்கு பக்கத்தில் மலைகள் சூழ்ந்த வாயல்பாடி என்ற கிராமத்தில் தஞ்சமடைந்து அங்கேயே வசித்து வருகிறார். 75 வயதை கடந்துவிட்ட அவர் உடன் பிறந்த சகோதரர்களின் மேற்பார்வையில் அவர்கள் குடும்பத்தினரின் அருகில் வசித்து வந்தாலும் தான் பெரிதும் நேசிக்கும் தனிமையும் ஏகா
சிவகாந்தமும் துணை இருக்க தோட்ட வேலைகளில் அவ்வப்போது கவனம் செலுத்தி வருகிறார். ரமா பிரபாவிற்கு குழந்தைகள் குடும்பம் என்று இல்லாததால் தன் உடன் பிறந்த சகோதரர்களில் ஒருவரின் பிள்ளையை தத்தெடுத்து தன் பிள்ளையை போன்று வளர்த்து ஆளாக்கி அவருக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார். அது மட்டுமின்றி தற்போது பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே ஓய்வாக இருப்பதால் ஒரு சில நல்ல மனம் படைத்த நடிகர்கள் இயக்குநர்கள் அவரை ஆதரித்து உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் நடிகர் நாகார்ஜுனா அவர்களும் தெலுங்கு திரையுலகின் மிகப்பெரிய இயக்குநரான பூரி ஜெகநாத் அவர்களும் தான். ஏனென்றால் நாகார்ஜுனா அவர்கள் ரமா பிரபா தன் தந்தை நாகேஸ்வர ராவ் அவர்களுடன் அதிகம் நடித்ததோடு மட்டுமல்லாது தன் குடும்பத்தில் ஒருவராகவும் அப்பாவிற்கு நல்ல சகோதரி போல் இருந்ததாலும் அவரது சூழ்நிலையை அறிந்து தன் சார்பில் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று இன்று வரை மாதந்தோறும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பண உதவி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல்தான் பூரி ஜெகநாத் அவர்களும் ரமா பிரபா அம்மாவர்களின் நிலையறிந்து மாதந்தோறும் தானாக முன்வந்து பண உதவி செய்து வருகிறாராம். இதுகுறித்து ரமா பிரபா அவர்களிடம் சில தெலுங்கு சினிமா பத்திரிகைகள் எழுப்பிய கேள்விக்கு நான் யாரிடமும் தேடிச் சென்று காக்கா பிடித்தோ இல்லை கண்ணீர் விட்டு அழுதோ எந்த உதவியும் கேட்கவில்லை, அவர்களாக முன்வந்து உதவி செய்கிறார்கள் என்றால் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு பூர்வஜென்ம பந்தம் ஒன்று இருக்கிறது போலும், அதனால்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் தானாகவே தேடி வந்து நடக்கிறது என்று பதில் சொல்லியிருந்தாராம். எது எப்படி இருந்தாலும் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் அவ்வப்போது சமையல் மற்றும் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து ரமா பிரபா பிரயாணம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்து அதில் சிறு சிறு வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வரும் ரமா பிரபா அவர்கள் எத்தனை காலங்கள் கடந்த போதும் இன்றும் ஆண்டாள் போன்ற கதாபாத்திரங்கள் வழியாக எப்படி நம்மை கவலை மறந்து சிரிக்க வைத்து வருகிறாரோ அதுபோலவே அவரது படங்கள் மற்றும் அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் வழியாக என்றென்றைக்கும் நம் நினைவுகளில் நிழலாடிக் கொண்டுதான் இருப்பார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.